இர்ஃபானை பற்றி நேற்று பிரியாணி மேன் வீடியோ போட்டதுக்கப்புறமே அவருக்கு ஃபுல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போய் ஃபுல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று பிரியாணி மேன் போட்ட ரிப்ளை வீடியோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரியாணி மேன் சொன்னது தப்பு தான், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்க போகிறாருன்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் சில பேத்துக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சு நீங்கள் சொன்னதெல்லாம் வேலிடான பாயிண்ட்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சு இப்போ பிரியாணி மேனுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. பிரியாணி மேனோட ரிப்ளை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இர்ஃபான் காமிச்ச ப்ரூஃப் வந்து வேலிடாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் அதை எடிட் பண்ணலாம், ஸோ இர்ஃபான் வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கலாம், அது அவரோட ஃபோனாகவே இல்லாமல் இருந்திருக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி மேன் நேற்று ரிப்ளை போகிறதுக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து ப்ரூஃப் காமிச்சிட்டாரு, ஸோ இர்ஃபான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ரிப்ளை வீடியோ ராபி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இர்ஃபானை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி மேனுக்கு ரிப்ளை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கரெக்டான வேலிடான பாயிண்ட்ஸ் தான் பேசியிருக்கீங்க, பட் நீங்கள் பாடி சேவிங் பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் அன்வான்ட் மொமெண்ட்ஸில் எதாவது காட்டினதாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் தெளிவான ஒரு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரியாணி மேன் வீடியோவை எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பிரியாணி மேன் அபியூசிவாக பேசினது பாடி சேவிங் இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா பேருமே பிரியாணி மேன் சொன்ன பாயிண்ட்ஸும் வேலிடாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இதை தான் பிரியாணி மேன் மறுபடியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, நான் ஃபஸ்ட்டு வந்து சில இன்சென்சிட்டிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சுழிக்கிற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், என்னோட கோபத்தினால் நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் எடிட் பண்ணி மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், சிரமத்துக்கு மன்னிக்கவும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பிரியாணி மேன் சொல்றதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்குதானப்பான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட ஆர்குமெண்ட்டாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இர்ஃபான் ரிப்ளை கொடுத்து கிளாரிஃபை பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.